இனி வருவது விரைவு செய்திகள். கொரோனா தொற்று முதல் அலை ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேலும் அதிகப்படுத்த மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு கொரோனா எதிர்ப்பு போரில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதேபோல் இந்த ஆண்டிலும் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். அதேபோல் மத்திய மாநில அரசுகள் கூட்டாட்சி முறைக்கு வலு சேர்க்கிற வகையில் பணியாற்றி கொரோனாவை எதிர்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் கே எஸ் அழகிரி தெரிவித்தார். தமிழக அரசு 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகள் வடிவிலான 10 ஆண்டுகால கடன் பத்திரங்களை வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிணை பத்திரங்கள் மற்றும் மறு வெளியீட்டின் மூலம் இந்த 6.53% தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கடன் 2031 பங்குகள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியின் மும்பை கோட்ட அலுவலகத்தில் மே 4 தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் தொண்டை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் April 29 தமிழ் கவிஞர் நாளாக தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. இதனையொட்டி அவரது 130வது பிறந்த நாளான இன்று கொரோனா பெருந்தொற்று காரணமாக இணைய வழியில் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் கோ விசயராகவன் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு தலைப்புகளில் சிறப்புரைகள் நிகழ்த்தப்பட்டது. அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சி அரங்கநாயகம் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் தமிழக முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக இவர் பதவி வகித்தவர். தமிழக சட்டப்பேரவைக்கு 4 முறை தேர்வு செய்யப்பட்டவர். உடல்நலக் குறைவு காரணமாக கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில் நாளை முதல் June 13 வரை 45 நாட்களுக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை 7:25 புறப்பட்டு செல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மறு வழித்தடத்தில் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் ரயில் நாகர்கோவிலிருந்து மாலை 4:15 புறப்பட்டு மறுநாள் காலை 4:15 தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடையும் என ரயில்வே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு அவசிய தேவையான ஆக்சிஜன் கையிருப்பை உறுதி செய்யும் விதமாக தமது கார் உற்பத்தி ஆலைகளை தற்காலிகமாக மூட மாருதி சுசுகி நிறுவனம் முடிவு செய்துள்ளது. ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்களில் செயல்பட்டு வரும் கார் உற்பத்தி ஆலைகள் வருடாந்திர பராமரிப்பிற்காக ஆண்டுதோறும் மூடப்படும் நிலையில் தற்போது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே அதாவது May 1 முதல் மூட முடிவு செய்துள்ளது. இத்தகைய நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களின் உயிர் பாதுகாக்கப்படும் எனவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மருத்துவ ஆக்சிஜன் சேவைகள் ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்களில் அதிக அளவில் உள்ள நிலையில் மாருதி சுசுகி நிறுவனம் இந்த முடிவு வரவேற்பை பெற்றுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.